ஹலோ, இது வசன் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ரெண்டு பியூட்டிஃபுல்லான டிப்ஸை நான் வச்சிருக்கேன். அதில் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் வெளில போயிட்டு வரும்போது வந்து வேர்வை ஸ்வெட் ஸ்டெயின்ஸ் ஆகுது நார்மலாக சகஜம்தான். அதுவும் பிளாக்காக போட்டாலும் சரி, ஒயிட் ட்ரெஸ் போட்டாலும் சரி, அதில் அந்த ஸ்டெயின் ஆகிட்டு அது போகவே போகாது, அது ஸ்மெல் வேறு அடிக்கும். இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, வந்து நம்ம லைம் இருக்குல்ல, லைமை வந்து ஸ்ப்ரேயில் வந்து நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, இல்லை லைனை வந்து லைட்டாக அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸ்டெயினும் போயிடும், அதே டைம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பல்லில் வலி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னா வந்து கோக்கனட் ஆயில், நல்லா கோக்கனட் ஆயில் எடுத்துகிட்டு எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் கோக்கனட் ஆயிலை கொஞ்சம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சரியாக போயிடும். அதே மாதிரி வந்து பல் கொஞ்சம் ஒயிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து கோக்கனட் ஆயிலை பல்லில் தேய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லவங்க பொடி இல்லை லவங்க எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லாவே ஒயிட்டாக பல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குறைஞ்சது வீக்லி ஒரு த்ரைஸ் இதை ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பல் ஒயிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யார் என்ன வந்து இங்கே சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஹாய், வெல்கம். நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. நான் சுதா செல்வகுமார், போரூர் காரம்பாக்கத்துல இருந்து வரேன். சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கேன், அதை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஹாபியா சமையல் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன ஹாபியா சமையல்? ஹாபியானா மெயின் வந்து ஆர்டிஸ்ட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேயே இருப்பேன். கண்டிப்பாக சமையல் பண்ணுறது வந்து ஏதாவது ஒரு காம்படிஷன்னா சமையல் பண்ணுவேன். யாராவது கெஸ்ட் வந்தால் சமையல் பண்ணி அசத்துறது, அப்போ பேர் வாங்கிடுவாங்க. ஆனால் அப்பப்போ அப்படியே டச் கொடுத்து சமையல் பண்ணுறது தான் ஹாபி. ஸோ அதில் க்ரியேட்டிவாக பண்ணுற மாதிரி சமையல் பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது அதுக்கு செஞ்சுட்டு அதை டிஸ்பிளேவும் ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுவேன். ஓகே, தெரியுது. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்க? இன்னைக்கு வந்து வெஜ் அவல் ரிசோல்ஸ். ஓகே, வெஜ் அவல் ரிசோல்ஸ். அதுக்கு வந்து ஒரு க்ரீமி, அது சைட் டிஷ் வந்து ஒரு க்ரீமி ஐட்டம்ஸ் அது. ஓகே, ஸோ இது இது வந்து என்ன, எந்த ஊர் ஸ்பெஷல் இல்லை, நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணாதா அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து நார்த் இண்டியன் டிஷ் இது. ஓகே, அது நம்மளதையும் சேர்த்து, அதில் அவல்லாம் வராது. அவல் ஓமம், இப்போ கிரேப் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வயிறு சரியில்லாதான் தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஓமம் அதெல்லாம் சேர்றது, வெங்காயத்தாள், அது வந்து நிறைய பேர் வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்க, ஆனியன் யூஸ் பண்ணுறாங்களே தவிர இதோட டேஸ்ட் நிறைய பேர் தெரியுது. ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப ரொம்ப நல்லது, அதே மாதிரி டேஸ்ட்டும் கொடுக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி ஆலிவ் ஆயில், அது மாதிரி ரொம்ப சேர்க்காததை கொஞ்சம் சேர்த்து டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாக நம்ம வந்து கட்லட், ஆனால் கட்லட் கிடையாது. ஓகே, ஸோ இட் வில் பி லைக் கட்லெட், அவ்வளோதான், பட் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பர். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடுங்க. ஓகே, இதுக்கு வந்து வெங்காயத்தாள், அதுக்கப்புறம் உப்பு, ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கும் நான் வந்து கேரட்டும் வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். மேஷ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, இது வந்து முளைக்கட்டின பயிர், இது பச்சை பயிறு, கேரட்டு பொடியாக இருந்தது, கொஞ்சம் சாதம், வெந்த சாதம், அப்புறம் அவல் ஒரு கப்பு, ரஸ்க்கு தூள், நீங்கள் ரஸ்க்கு தூள் எடுத்துக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இது. ஓகே, வேர்க்கடலை பொடி மெயினாக, ஓமம் இதுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது சாட் மசாலா கொஞ்சமாக, காரம் வேணும்னா நம்ம இது பேஸ்ட் இது எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் பேஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் லைம் ஜூஸ். சூப்பர். மேலே இதுங்கிறதுக்கு வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளு, ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் சேர்ந்தாலுமே அது ஹெல்த்தி தான் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக, இதுக்கு மெயினாக எண்ணெய் ரொம்ப வேண்டாம், கம்மியாக எண்ணெய் வச்சு நம்ம இதைமாரி கட் பண்ணி வச்சுருக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வதக்க, மசாலாவை ரெடி பண்ண போகிறோம், எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிடலாமா? ஓகே. ஆயில் ஜஸ்ட் நிறைய போடுறோம். ஓகே, மொத்தத்துக்கு ஆயில் ஹீட் ஆனவுடனே நம்ம ஃபஸ்ட்டு அதை கொடுப்போம். எது வேணாலும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம், வச்சு போட்டுக்கலாம். ஓகே, போட்டு நான் அந்த கொஞ்சம் அடுதலே வெங்காயத்தாலே போட்டேன். ஓகே, அண்ட் வெங்காயத்தை நம்ம இப்படி போட, அந்த வெங்காயம் அதாவது வந்து லீவ்ஸை வந்து இப்படி போட பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ரிங்காக கட் பண்ணி போடுவோம்ல, ரிங்காக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அது ரொம்ப பெருசாக தென்படும் ஆயில், அது பசங்களும் சரி பெரியவங்களும் லைக் பண்ண மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் உள்ளார போயிடும். ஸோ இப்படி தான் போடணும் இருக்குது அப்படின்ட்டாங்க. இதுதான் டேஸ்ட் கொடுக்கும், அதே மாதிரி வந்து நம்ம அதை சமைக்கும் போது அதுதான் ஈஸியாக இருக்கும். அப்படி கேரட், யா கேரட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பண்ணணும்னா ஐ திங்க் சாப்பரில் தான் போடணும், இது மாதிரிலாம் நம்ம கையில் கட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், ரொம்ப கஷ்டம்.
இப்போ வந்து இந்த இதை போ பிரெட் க்ரம்ஸ் நம்ம இதுலேயே போட்டுருவோம். பாதி போட்டுருவோம். ஓகே, இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்போ அந்த கிறிஸ்பியாக இருக்கும்ல அதுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருவோம். ஸோ இது ஒரு மெயின் விஷயம் தான், இம்பார்ட்டன் திங் தான். ஏன்னா சில பேர் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து வெளியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இது இதில் போடுறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அறுசுவைன்னு சொல்லுவோம்ல, புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதில் இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்னஸ்க்கு வந்து அந்த இது போடுறோம் இல்லையா, பிரெட்டு, உப்பு கொஞ்சம் போடணும். ஓகே, அண்ட் இதை வேக வைக்கும்போது இதில் உப்பு போடல நீங்க போட்டுருக்கீங்களா? இல்லை, இப்போ தான் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட போகிறோம். அண்ட் உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா வந்து வாயு அது நிறையா பிரச்சனை வரும், வெயிட் போடும் அப்படின்லாம் சொல்லி. பட் உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உருளைக்கிழங்கு தாராளமாக நிறையா சாப்பிடுங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்ப்ரவுட்டுக்காக அந்த ஸ்ப்ரவுட்டில் இது மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ஓகே, பச்சை பயிர் மட்டும் ஓகே. அது எதுக்குன்னா அந்த நார்த் இந்தியன் டச் கொடுக்கறதுக்காக நினைக்கிறேன்ல. இது வந்து உப்பு கொஞ்சம். ஓகே, அண்ட் இப்போ கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம்ல. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் இந்த சாதம். சாதம், ஓகே. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோக் பண்ண ஆகும் இல்லையா? இதை எத்தனை நேரம் நம்ம சோக் பண்ணும் நார்மலாக? 5 to 10 minutes போதும். ஓ, அவ்வளோவே போதுமா? ஓகே. ஓமா ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு நல்லது, உடம்பு கம்மி பண்றதுக்கு நல்லது. சில பேர் கிரைண்ட் பண்ணி அப்படியே அரைச்சு போடுவாங்க, இது அப்படியே நம்ம போடலாம். ஏன்னா இது மைண்ட் தான், இதில் ஜஸ்ட் அந்த ஓமா ஃப்ளேவர் இருக்கும், நல்லாவே இருக்கும். ஸோ அதை பவுடராக நீங்கள் வேணும்னாலும் பவுடராகவும் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை மிளகா வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கூட காரம் வேணும்னா நம்ம இன்னும் 2 அது உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் சாட் மசாலா. ஓகே, ஃபைனலாக போட்டால் போதும். ஓகே, அண்ட் சில பேருக்கு வந்து சாட் மசாலா பிடிக்காது, ஏன்னா வந்து அதில் இருக்கிற அந்த ஒரு சால்ட்டி டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணலாம்? இந்த கரம் மசாலா சேர்த்துக்கலாம், சன்னா மசாலா சேர்த்துக்கலாம். அப்படியே எதுவும் இல்லைன்னா நம்ம மல்லி இருக்கு இல்லையா, மல்லி அதை மட்டும் கூட நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். அண்ட் இப்போ இதெல்லாம் குக் ஆயிடுச்சு, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜஸ்ட் நம்ம வாயில போட்டு பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். தெரியும், இது அரோமா வச்சலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இல்ல இல்ல, அது எல்லாமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த வெந்த ஸ்மெல் வரும் பாருங்க. ஓகே, பச்சை வாடை போய். ஓகே, ஃபைனலா நம்ம மேல தூவறதுக்கு எள்ளு, அந்த எள்ளு, அப்புறம் வேர்க்கடலை பொடி. ஓகே, வேர்க்கடலை வந்து ரொம்ப வறுத்த வேர்க்கடலை பொடியா இல்ல பச்சை? வறுத்தது தான், வறுத்தது. அது ரொம்ப மாவு மாதிரி ஆக்கிட கூடாது, அது வாயில கொஞ்சம் தேன் கொஞ்சம் ரவ மாதிரி இருக்கணும் அப்படிங்கற மாதிரி. அதனால இப்படி கொஞ்சம் ஒன்னு ரெண்டா உடைச்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சூப்பர் அந்த இது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டாச்சு. இப்போ இது குக் ஆகணும், குக் ஆகணும். இது மூடி வச்சுட்டு கூட நம்ம வெயிட் பண்ணலாம். 10 minutes மூடி வச்சு நம்ம வெயிட் கொஞ்சம் ஹைல இருக்கலாம். மசாலா ரெடி பண்ணிட்டு இது என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 hour நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஓ, ஃப்ரீசரில் கிடையாது, சாதாரண ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எடுத்துட்டு நம்ம போகிறதுக்கு செம மொறு மொறு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஓ, அதுக்காக அதுக்காக நம்ம செஞ்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். ஓகே, சில சில டைம் இல்லைனா உடனே பண்ணலாம், ஆனால் டேஸ்ட் கம்பேர் பண்ணுறப்ப அது அந்த இதில் வெஜிடபிள் பண்ணக்குள்ள அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டேஸ்ட்டை மீன் பண்ணி நீங்கள் உடனே சாப்பிட வேணாம், 1/2 hour கழிச்சு நாங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுலான்ட்டாங்க, அதுலேயும் முக்கியமாக ஃப்ரீசரில் வைக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அண்ட் இப்போ நாங்கள் அதை எப்படி பண்ண போகிறோம், நம்ம வந்து உடனே தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, We are going to take a break. இது வசன் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக். இது வசன் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு சுதா செல்வகுமார் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒர்க் பண்றத விட இங்க வந்து சமைக்கிறத விட பேர் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுல் அண்ட் விருப்பமான
என்ன பண்ணணும், நம்ம மைதா கொஞ்சம் சோளம் மாவு அதுக்கப்புறம் அரிசி மாவு மூட்டி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கணும். ஓகே, அதை கரைச்சிட்டு இதை வந்து அதை டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரஸ்க்கு தூள் இருக்கு இல்லையா, அதில் புரட்டி எடுத்துடணும். அவ்வளோ எடுத்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக காய வச்சு அதை நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஓகே, எண்ணெய்லாம் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு பண்ணால் நம்ம தோசைக்கல்லில் போகும். அது டைம், ஆமாம் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். இதனால் நம்ம உடனே எடுத்துடலாம். ரெண்டுமே நீங்கள் ஆயில் வேணும்னா அது மாதிரியும், ஆயில் வேண்டாம்னா எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோமா இல்லை? டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இப்போ இது ஆறணும் அப்படின்ட்டீங்க, அதுக்குள்ள நம்ம வந்து அந்த பைண்ட் பண்ணுற விஷயத்துல நம்ம பண்ணிக்கலாமா? ஓகே பண்ணி. ஓகே, ஸோ இதில் பைண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ், அதாவது அரிசி மாவு, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளோர், அதுக்கப்புறம் மைதா, எல்லாம் ஒன்று தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மூணுத்தையுமே யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். ஓகே சூப்பர். பயங்கர கறக்க முறக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேணும்னு கேட்டீங்கல்ல, நான் போடுறேன் போதுமானு பாருங்க. இப்போ நம்ம ஷேப் பண்ணிவிட்டு டிப் பண்ணி நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓகே, இது எடுத்துகிட்டு இதோடு இல்லாமல் இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃப்ரெஷ் க்ரீம், ஆலிவ் ஆயில், ஃபுட் வினிகர், அப்புறம் லெமன் ஜூஸ், நாலத்தையும் நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணி ஒரு பவுல் வச்சுட்டு இதையும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எல்லாம் ஒரு நிமிஷத்தில் காலி ஆகும். அந்த க்ரீம் அதுக்கு தான் அதை வச்சிருக்கோமா, அது மயோனைஸ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நினைக்கிறேன். அதுதானே சேம். ஓகே, அப்படி உங்களுக்கு இதை பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, இதை மட்டும் தான் பண்ண முடியுது, மயோனைஸ் வாங்கி சாப்பிட்றீங்க. அதுலேயும் நிறைய வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ்லாம் வருது இல்லை, மயோனைஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் பிளைன் மயோனைஸ் வேணும்னா அதை எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் இஷ்டம் தான். நம்மளே பண்ணுறதுனால கொஞ்சம் ரேட் குறைச்சலாக இருக்கும், எக்கனாமிக். ஆமாம் கண்டிப்பாக, அதனால் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம் முதல்ல இல்லையா, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் தான் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு பிளேட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வந்து அதை பண்ண போகிறோம். அது வந்து அப்படியே நம்ம பண்ணிட்டேனா கொஞ்சம் ஆறணும், அந்த டைமிங் எடுத்துக்கிட்டு. நீங்கள் இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, டிப்பா இல்லை வந்து அதனால ரெசிபியா? ஒரு ரெசிபி சொல்கிறேன். தாராளமாக. கோதுமை பால், அது எப்படின்னா முழு கோதுமை, சம்பா கோதுமை இருக்கு இல்லையா, அதை முதல்ல நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு 12 hours ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதை மிக்சியில் போட்டு நல்லா பால் எடுத்துடணும். ஏன்னா நம்ம ஆக்சுவலாக கோதுமை மாவு ரெடிமேடாக வாங்குறோம், இல்லாட்டி மிஷினில் இது கொடுக்குறோம். இது பாலாக சாப்பிட்றது ரொம்ப ரேரையாக இருக்கும். அந்த கோதுமை பால் எடுத்துகிட்டு ஏன்னா ஹல்வாக்கு கூட யூஸ் பண்ணுவோம். அந்த பால் வந்து பால் தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து வெள்ளைப்பாக காய்ச்சணும். வெள்ளைப்பாக காய்ச்சிட்டு அந்த ஆற வச்சுட்டு இந்த கோதுமை பால் எடுத்ததையும் வெள்ளைப்பாக ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டுட்டு, ஜாதிக்காய் பொடி அதெல்லாம் போட்டு அதை சூடாகவும் சாப்பிட்லாம். ஓகே, அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சும் இந்த சம்மருக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. ஓகே, வீக்லி த்ரைஸ் நிச்சயம் எடுத்துக்கலாம். ஓகே, ஆமாம், ஏன்னா வந்து கோதுமை வந்து நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோதுமை ரவை அந்த கோதுமைலாம் ரொம்ப நல்லது, ஆனால் அதை சாப்பிட முடியாது. அட்லீஸ்ட் குடிக்கலாம், அதில் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம உடனே அதை பண்ணிடணும், ஏன்னா இன்றைக்கி வந்து ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை என்ன ஷேப்பில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, இது ரவுண்ட் பண்ணிவிட்டு கட்லெட் மாதிரியே தட்டையாக. ஓகே, செய்ய, ஏன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, நமக்கு பண்ணுறதுக்கும் அதுதான் ஈஸியாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம அதை பிச்சு தானே சாப்பிட போகிறோம், அது எந்த ஷேப்பில் இருந்தால் என்ன. ஓகே, ஜஸ்ட் இப்படி யாருக்காங்க வடை மாதிரியும் அந்த கட்லெட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுட்டு இது நம்ம இந்த இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரஸ்க்கு தூளை புரட்டி தனியாக வச்சுருப்போம். யா, ஸோ நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து அந்த கடாயை வச்சு, ஓகே, கடாய் ஹீட் ஆனோன்னா ஆயில் போட்டுடலாம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த கேரட்டு என்ன பண்ண போறோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் தான் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஓகே, அண்ட் ஆலிவ் ஆயில் பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, நம்ம எனிக்கா கேஸ் இது ஆயில் ஆலிவ் ஆயில் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா? இல்லை, நம்ம அந்த சைட் டிஷ்க்கு அந்த க்ரீமியோட தான் ஆலிவ் ஆயில், வினிகர் ப்ளஸ் லெமன் ஜூஸ், அதில் தான் அதில் தான் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். ஓகே, கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம்.
இப்போ இதுதான் நான் இந்த ஸ்டேஜில் தான் நான் சொன்னேன். இதில் எப்படி நம்ம டிப் பண்ணிவிட்டு ஓகே இதில் நம்ம புரட்டி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. ஓ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகம். ஓகே அதாவது அந்த கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிடலாம். ஓகே இப்போ யா ஜஸ்ட்டு இது மாதிரி பண்ணிட்டு அகெயின் நம்ம வந்து அதில் ஒரு டிப் என்னன்னா அந்த பிரெட் கிரம்ஸ் இல்லைனா வந்து ரஸ்கா நீங்க போடு பவுடர் பண்ணி வச்சிருந்தா அதுலயும் நீங்க செஞ்சுட்டு இதே மாதிரி செட் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். ஓகே ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து கடைகளில் வந்து நம்ம இப்படி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்டோன்னா வந்து ஆயிலில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால அதே மாதிரி நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம். ஸோ வந்து இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் தான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து அதை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை உங்களுக்கு உடனே வேணும்னா அதை நம்ம வந்து உடனே போட்டு எடுத்துடலாம். அதுக்காக நாங்கள் வெயிட்டிங். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான டிப். அதுவும் வந்து இந்த எண்ணெய் மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மாதிரி பயப்படுறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான டிப் அப்படின்னு சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா வந்து ஒரு வேளை ஈரம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. நம்ம சட்டன் வந்து அது எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா வந்து அதோடய எஃபெக்ட் என்ன அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இன் தட் கேஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது ஹீட் ஆகுது அவங்களுக்கு அந்த அதில் இருக்கிற வெட் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக தைரியமாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக இதை இதை சொன்னதுக்காக வந்து நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணணும். ஏன்னா வந்து எனக்கு இந்த எண்ணெய் கருவேப்பிலை அப்படின்னு அவ்வளோ பயம், பெரிய பயம். ஓகே ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி, போட்டுடலாமா? யா அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆயிலை ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வந்து இதை இவ்வளோ கொஞ்சம் ஆயிலில் தான் நாங்கள் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ கம்மியான ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது நாங்கள் ஒத்தங்களாக தான் இருப்போம். ஆனால் என்ன பண்ணுறது, ஹெல்த் அப்படின்னு வந்துச்சுன்னா நாங்களாம் அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போகிறோம். இது வசன் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பிரேக். இது வசன் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு சுதா செல்வகுமார் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுல் வெஜ் ரிசோல்ஸ் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரீமி சைட் டிஷ்ஷை சாப்பிட்றதுக்காக தான் நான் வெயிட்டிங். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த நிலமில இருக்கு முடிய போகுது, ஏன்னா ரொம்ப நம்ம அவசரப்பட்டு ஏன்னா சிம்ல தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆயிலும் குறைச்சலா இருக்கு, கண்டிப்பா நல்லா கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும். அப்படி நம்ம சீக்கிரம் எடுத்துட்டோம்னா உள்ள வேகாம போயிடும். எதுக்கு சீக்கிரம் எடுக்கணும், நம்ம சமையல் கரெக்டா வரணும். எதுல வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், சமையல்ல நோ காம்ப்ரமைஸ், அதுவும் சாப்பிட்றதுல நோ காம்ப்ரமைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது வேகட்டும், அதோட டைம் எடுத்துக்கிட்டோம், ஃப்ரை ஆகிட்டோம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ரீகேப் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை தான் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த ரிசோல்ஸோட வந்து ரீகேப் போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த க்ரீமி சைட் டிஷ்ஷை பற்றி பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டில் இதை என்ன பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கேரட் வெங்காயத்தால் எல்லாம் அரிஞ்சது அதுக்கப்புறம் ஓமம் கரம் மசாலா உப்பு மஞ்சத்தூள் இது பச்சை பச்சைப்பயிறு முளைக்கட்டின பச்சைப்பயிறு வேர்க்கடலை பொடி அப்புறம் மேஷ் பண்ண கேரட்டு உருளைக்கிழங்கு அவள் வெந்த சாதம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு அதுக்கப்புறம் கரம் மசாலா வெள்ளனா சாட் மசாலா இல்லை அதுவும் வேணாம் அப்படின்னா மல்லித்தூள் இது வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிட்டோம், வதக்கி மசாலா ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சோள மாவு மைதா அரிசி மாவு மூணுத்தையும் நம்ம தோசை மாவு பார்த்து கரைச்சி வச்சிட்டோம். இதை நம்ம வந்து ஒரு விருப்பமான ஷேப் கொடுத்து அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம ரஸ்க்கு தூளில் டிப் பண்ணி நம்ம வச்சிட்டோம். வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சூடான எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுக்கிறோம். இது மேலே வந்து இப்போ நம்ம அந்த க்ரீமியை அப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஓகே அப்படி சாப்பிட போகிறோம். சில பேர் நம்ம வடை மாரினா அப்படி ஜஸ்ட் இந்த க்ரீமை தொட்டு சாப்பிடுவாங்க. ஓகே இது நம்ம மேலே அப்ளை பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஸோ அந்த இது எல்லாமே அறுசுவையும் இதில் இருக்குது. ஆமாம் அதை வேறு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா டேஸ்ட்டுமே அதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதை போடுறேன் பத்திரமா, பயமாக தான் இருக்கு, கொஞ்சம் தள்ளிடுங்க. என்ன ஒரு பயம், தேங்க்யூ. அண்ட் இதில் இது இதை நம்ம எதை வச்சு எங்கே கார்னிஷ் பண்ண போகிறோம், அவங்க ரொம்ப முக்கியம், ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஸோ கூல் அண்ட் குட் இவங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஆர்ட் சம்மந்தமான கிளாஸஸ் எடுக்கிறாங்க, இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் இவங்களோட கை வண்ணம் தான். ஆல் இன் ஆல் இல்லை இது 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 எவ்ரி திங் இதுவுமா? அது வாங்கினது. ஓகே சூப்பர். அண்ட் இதில் தான் நம்ம வந்து அந்த க்ரீமை வைக்க போகிறோம் கரெக்டாக. இது இது மெயின் டிஷ்ஷு, இது சைட் டிஷ்ஷு. ஸோ மெயின் டிஷ் ரெடி ஆகிடுச்சு, இதை நான் வச்சுடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் கார்னிஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே
ஓகே. ஸோ இப்போ மெயின் டிஷ் கிடச்சாச்சு, ஏற்கனவே சொன்ன மாதிரி சைட் டிஷ். ஸோ அதுக்கு எதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆல்ரெடி ரெடியாக இருக்கு, அப்புறம் ஆலிவ் ஆயில், வினிகர், ஃபுட் வினிகர், ஓகே, அதுவும் லெமன் ஜூஸ். ஓகே, க்ரீம் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்பூன், யா, அண்ட் ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் தான். ஆமாம், வினிகர் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாக்கா, ஓகே, வினிகர் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், ஓகே, இன்னும் கொஞ்சம் குறையினாது. ஃபைனலாக நம்ம ஜூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆலிவ் ஆயில் அண்ட் க்ரீம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில், அண்ட் லைம் அண்ட் அந்த வினிகர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ வினிகர் வந்து ஒரு ஸ்பூன் தான் சொல்லியிருக்கீங்க. இதை விட குறைச்சலாம் எல்லாமே போட்டு. ஸோ இதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆலிவ் ஆயில் போட்டோம் அப்படிங்கிறதுனால வினிகர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு போட்டால் போதும்னு நினைக்கிறேன். தட் ஓகே ஆர் ஓகே? ஓகே, இப்போ நம்ம இதை பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த இது தெரியும் பாருங்க, நல்லா ஸ்மூத் ஆகுது பாருங்க, ஓகே, அந்த க்ரீமி நல்லா இருக்கு. ஃபைனலா a few drops of lemon இல்லையா, few drops இல்ல full lemon, நம்ம புளியறமா லைட்டா, நான் என்ன பீறுதுறே இல்ல கையில தான வைக்கிறேன். ஓ, அதனால உங்களுக்கு ஒரு 4-5 drops தான் வந்திருக்கும். ஓகே, இதில் வந்து ஒரு பிஞ்ச் சுகர், ஒரு பிஞ்ச் சால்ட் போடணும். ஓகே, போட்டுடலாம். ஸோ இதில் வந்து நம்ம சுகர் ஒரு பிஞ்ச் அண்ட் சால்ட் ஒரு பிஞ்ச் போடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. போட்டிங்கன்னா அது டேஸ்ட் கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சம கிரீமி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி நான் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லிறேன். ஓகே, இத எடுத்துக்கறேன். ஓகே, ஃபுல்லா தைரியமா ஃபுல்லா சாப்பிடுங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு, கட்லெட் மாதிரி தான் இருக்கு, ஆனா நம்ம போட்டுக்கிற அந்த இன்கிரிடியன்ட்ஸ் தான் டிஃபரண்ட் இல்ல, ரொம்ப டேஸ்டாவே இருக்கு. நான் டேஸ்டா இருக்குது அப்படிங்கறது உங்க பிரசன்டேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு, அண்ட் தேங்க் யூ சோ மச் இங்க வந்து சமைச்சதுக்காக. ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இந்த சமையல், இந்த டிஷ் யார் ஜட்ஜாக வரப்போகிறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கிளம்பிக்கலாம். ஓகே, ஸோ நீங்களாவும் தட்டு வச்சுருப்பீங்க, போய் நல்லா லஞ்ச் சாப்பிடுங்க. மறுபடியும் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட நாங்களே வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டி கே. டாடா, பாபா அண்ட் டேக் கேர். இது வசந்த் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பாய்.